இந்த செம் பாருங்கள் இந்த செம்மில் எக்ஸோட மதிப்பு வந்து ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் கொடுத்துருக்காங்க இந்த மதிப்பு மட்டும் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ் மைனஸ் டூ பை எக்ஸோட ஹோல் ஸ்கொயர் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இதில் பாருங்கள் எக்ஸ் இருக்குது எக்ஸோட மதிப்பு கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த இடத்துல கீழே என்ன இருக்குது பாருங்கள் பை எக்ஸ்னு இருக்கா ஸோ அந்த ரெண்டை தவிர்த்து பாருங்கள் பை என்ன அர்த்தம் ஒன் பை எக்ஸ்னு அர்த்தமா ஸோ அந்த ஒன் பை எக்ஸ் மதிப்பு அது தெரிஞ்சால் நம்ம என்ன செய்ய முடியும் இதோட மதிப்பை கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள் அந்த ஒன் பை எக்ஸை கண்டுபிடிங்க ஸோ எக்ஸ் வந்து ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன்னா ஒன் பை எக்ஸ் எழுதிக்கலாம் ஒன் பை ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் போட்டுக்கலாமா அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட என்ன செய்யணுன்னா பெருக்கணும் ஓகேங்களா பாருங்கள் இதோட இணைக்காரனா இங்கே மைனஸ் போட்டு பெருக்கணும் அவ்வளோதாங்க ரூட் த்ரீ மைனஸ் ஒன் பை ரூட் த்ரீ மைனஸ் ஒன் ஓகேங்களா ஸோ இதோட இணைக்காரணியால் என்ன செய்கிறோம் மேலங்களையும் பெருக்கிறோம் இப்போ என்ன பாருங்கள் மேலே ரூட் த்ரீ மைனஸ் ஒன் கீழே பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா இது என்ன ஃபார்முலாக இருக்குது பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் ஃபார்முட்டில் இருக்கா இது ஏ ப்ளஸ் பி இது ஏ மைனஸ் ஃபார்முட்டில் இருக்கலங்க ஸோ இதை பிறகு நமக்கு என்ன கிடைக்கும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கிடைக்கும் இப்போ நம்ம என்ன செய்யணும் ஏ இடத்துல என்ன இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணி போட்டுக்கணும் ரூட் த்ரீ ரூட் த்ரீனு இருக்கா ஏ இடத்துல அப்போ ஸ்கொயர் பண்ணனே இருங்காது மூணு மாதிரிடுமா அடுத்ததான் செய்யணும் ஒரு மைனஸ் போட்டுக்கணும் ஓகேங்களா அடுத்து பிஏ ஸ்கொயர் பண்ணணும் பி மதிப்பு நாங்கள் இருக்குது ஒன்று தானே இருக்குது கவனிங்க இந்த சைன்லாம் பார்க்கறதுக்கு என்ன இருக்குது பி மதிப்பு என்ன இருக்குது ஒன்று இருக்குது ஒன்று இருந்தாச்சு இந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணணுமா அப்போது இந்த இடத்துல ஒன்று வரும் இப்போ என்ன வருது பாருங்கள் ரூட் த்ரீ மைனஸ் ஒன் பை ரெண்டுன்னு வந்துடுதுங்களா ஸோ இந்த ஸ்டெப்பெல்லாம் செய்யாமல் நீங்கள் இதே இது ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்னா கவனிங்க ஸோ இங்கே என்ன பண்ணிட்டோம் இதோட தலைகள் எழுதிட்டோம் ஓகேங்களா ஒன் பைக்ஸ் எழுதிட்டோமா இந்த இடத்துல ஒன்று என்ன அர்த்தம்னா ரூட் ஒன்று அர்த்தம் ஒன்றுனாலும் ஒன்று தான் ரூட் ஒன்றுனாலும் ஒன்று தானே ஓகேங்களா ஸோ மதிப்பு மாறப்போறதில்ல ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு என்ன செய்யணும்னா இங்கே ப்ளஸ் வந்தால் கண்டிப்பாக மேலே வந்து மைனஸில் வரும் அதே இது அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இங்கே ப்ளஸ் வருது மேலே என்னங்க மைனஸ் வருதா அடுத்து என்ன செய்யணுன்னா இந்த ரூட்டு உள்ள நம்பர் இருக்குது பார்த்தீங்களா அதோட வித்தியாசத்தை இங்கே எழுதிடணும் அவ்வளோதான் ஓகேங்களா அப்போ என்ன வந்துருச்சு பாருங்கள் ரூட் த்ரீ மைனஸ் ஒன் பை டூ ஸ்ட்ரைட்டாக கிடச்சிருச்சுங்களா ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் தேவையில்லை ஓகேங்களா இப்போ கவனிங்க ஒன் பை எக்ஸுங்கிறது ரூட் த்ரீ மைனஸ் ஒன் பைட்டு நல்ல அடிச்சிட்டமா ஆனா சம்பளம் என்ன தேவைப்படுது பாருங்க டூ பை எக்ஸோட மதிப்பு தேவைப்படுது அதாவது டூ என்னங்க அர்த்தம் ரெண்டு இன்ட்டு ஒன் பை எக்ஸ் அர்த்தம் என்ன செய்ய ஒன் பை எக்ஸால பெருக்கணும் இந்த இடத்துல ரெண்டாவது என்ன பாருங்கள் ஸோ இதை என்ன ரெண்டு கேன்சல் ஆயிரம் அதுதான் பெருக்கான எழுதிருக்கேங்க ஓகேங்களா என்ன பண்ணுறோம் ரெண்டு இன்ட்டு ஒன் பை எக்ஸ்ல ஒன் பை எக்ஸ் மதிப்பு போட்டுருக்கோம் ஓகேங்களா என்ன ஆயிரும் பாருங்கள் இந்த ரெண்டும் ரெண்டு கேன்சல் ஆயிரும் என்ன கிடைக்கும் பாருங்கள் ரூட் த்ரீ மைனஸ் ஒன்று கிடைக்குமா இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த மதிப்பெல்லாம் இதில் பிரதிங்க ஸோ எக்ஸ் மதிப்பு என்ன வருது பாருங்கள் ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் அடுத்ததான் செய்யணும் மைனஸ் போட்டு டூ பி எக்ஸ் மதிப்பு எழுதணும் டூ பி எக்ஸ் நமக்கு என்னங்க வந்திருக்கு ரூட் த்ரீ மைனஸ் ஒன்னா ஸோ ரூட் த்ரீ மைனஸ் ஒன் போட்டுக்கிறோம் இது எல்லாம் சேர்ந்து என்னங்க அந்த ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ இடத்துல நம்ம ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறோம் இப்போ பாருங்கள் திரும்ப ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் அப்படி எழுதிக்கிறேன் மைனஸ் மைனஸால் பெரிய எழுதணுமா எதனாகிடும்ப்பா மைனஸ் ரூட் த்ரீ எதனாகிருங்க ப்ளஸ் ஒன் ஆயிரும் இதுக்கு ஹோல் ஸ்கொயர் உள்ள பார்த்தீங்கன்னா ரூட் த்ரீயும் மைனஸ் ரூட் த்ரீன்னு ஆயிரும் கேன்ஸ் ஆயிரம் மிச்சம் என்ன இருக்கு பாருங்க ஒன்னு பிளஸ் ஒன்னு இருக்கு ஒன்னு ஒன்னு கொண்டு என்னங்க ரெண்டு ரெண்டு ஸ்கேர் வரும்ப்ப ஆன்சர் வந்து நாலு ஓகேங்களா